கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மூமின்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்விடத்திலே நாம் தேவையுடையவர்கள். உலகத்தில் அல்லாஹ் மட்டும்தான் சமது, தேவையற்றவன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்வை தவிர்த்து உலகத்தின் படைப்புகள் அனைத்தும் ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு காலகட்டத்தில் தேவையுடையவர்களாகவே அல்லாஹ் படைத்திருக்கிறான். நம் தேவைகளை எப்படி இறைவனிடத்தில் விண்ணப்பிப்பது ரொம்பவும் எளிய வழியை மார்க்கம் கற்றுத்தருகிறது, துவா என்ற வழி. பிரார்த்தனையின் வாயிலாக உங்கள் கோரிக்கைகளை, உங்கள் தேவைகளை, உங்கள் கஷ்டங்களை, சிரமங்களை உங்கள் ரப்பிடத்திலே விண்ணப்பிக்கலாம். இதற்கு எந்த இடைத்தரகரும் தேவையில்லை. இவரை போய் பார்த்தால்தான் அவரிடத்திலே காரியத்தை சாதிக்க முடியும் என்ற எந்த தேவையும் கிடையாது. இஸ்லாத்தில் நேரடியாக உங்கள் படைத்தவரிடத்திலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். துவா மிகப்பெரிய ஆயுதம். இந்த துவாவின் மூலமாக எதையெல்லாம் சாதித்தார்கள்? குர்ஆன், நபிமொழி, நல்லோர்களின் வாழ்க்கை, முன்னாள் காலத்தில் வாழ்ந்த நபிமார்களின் வாழ்க்கையிலே ஏற்பட்ட சில நேரங்கள், இங்கெல்லாம் எங்கு எப்படியெல்லாம் நம் முன்னோர்கள் துவா செய்திருக்கிறார்கள் என்று குர்ஆனும் நபிமொழியும் நமக்கு முன்னால் எடுத்து வைத்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் பலகீனம், இன்று மனிதன் இறைவனை மறக்கிறான் பல நேரத்திலே. ஆனால் தன் சிரமத்தில் மட்டும் ஏதாவது எனக்கு வேண்டும், எனவே ஏதாவது துவா சொல்லித்தாங்களேன், இது நீங்கணும், ஏதாவது ஒரு துவா பார்த்து சொல்லுங்களேன், இந்த மாதிரியான தேவை எனக்கு இருக்குது. அவர் இறைவன வழிபாட்டிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர் இல்லை, இறைவனின் திருநாமத்தை முன்மொழிவதற்கு தயாராக இல்லை. ஆனால் தனக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி என்றால் ஒரு துவா வேணும், இது நீங்கணும், புள்ள படிக்கணும், துவா வேணும், கடை திறந்திருக்கேன், துவா வேணும், இந்தந்த மாதிரி எல்லாம் வீட்டில் சிரமம் இருக்கிறது, துவா வேண்டும். துவா என்பதை சமூகம் எப்படி பார்க்கிறது? சிரமங்களிலும் கஷ்டங்களிலும் நெருக்கடிகளிலும் மட்டும்தான் துவாவா? கிடையாது. அதிகற்புதமான ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் சிரமமான காலகட்டத்திலே இறைவன் உங்களை கைபிடித்து தூக்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்படுகிறீர்களா? இறை உதவி உங்களின் கஷ்டகாலங்களிலே உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் நல்லா இருக்கிற பொழுது அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது, ஆனந்தமாக இருக்கிற பொழுது, வாழ்க்கையிலே நன்றா நல்ல நிலையில் இருக்கிற பொழுது இறைவனிடத்திலே அதிகம் கேளுங்கள். உங்களுக்கும் ஒரு நெருக்கடி காலம் வரும், அப்பொழுது நீங்கள் கேட்காமலேயே அல்லாஹ் தருவான். உங்களுக்கு அந்த நேரத்தில் உதவி கிடைக்க வேண்டும் என்றால் நன்றாக இருக்கிற பொழுது இறைவனிடத்திலே நிறைய கையை தூக்கி பழகுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு மூன்று துவா நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். மூன்று முத்தான துவாக்கள். ஒன்று, குர்ஆனில் அதிகமாக பெயர் சொல்லப்பட்ட ஒரு நபி. இவரின் வரலாறு மடக்கி மடக்கி குர்ஆனிலே பேசப்படுகிறது. எந்த நபி? அதல் சையதுனா மூசா அலைஹி இஸ்லாம் அவர்கள் ஓதிய ஒரு துவா. இன்னொன்று, இந்த அகிலத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்துக் கொண்டிருக்கிற இறைவன் அல்லாஹ், அவன் தன் தூதர் அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கற்றுக் கொடுத்த துவா. மூன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லிக் கொடுத்த துவா. மூணுமே முக்கியமான துவாக்கள். ஒன்று மூசா அலைஹி இஸ்லாம் ஓதிய துவா, இன்னொன்று அல்லாஹ்வே கற்றுக் கொடுத்த துவா, மூன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு துவாக்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். நம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு துவா. இதை மூன்றும் சொல்லுவதின் நோக்கம், அந்த துவாக்களின் பக்கம் நாம் அதிகம் தேவையுடையவர்களாக இருக்கிறோம். சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். அதர் சையதுனா மூசா அலைஹி இஸ்லாம் சற்றேறக்குறைய 83 தடவை அவர்களின் பெயர் குர்ஆனில் இடம்பெறுகிறது. அவர்களின் வரலாறு மட்டும் 50 அதிகமான இடங்களிலே குர்ஆனிலே பேசப்படுகிறது. மூசா அலி இஸ்லாம் ஒரு மிகச்சிறந்த அல்லாவின் ரசூல்மார்களிலே மிக முக்கியமான இடத்திலே உள்ளவர்கள். உலுல் அஸ்ம் என்று சொல்லப்படுகிற உறுதிமிக்க நபிமார்களின் பட்டியலிலே அந்த 5 நபர்களிலே இவர்களும் ஒருவர். மூசா அலி இஸ்லாம் நமக்கு தெரியும், ஃபிரௌன் என்ற கொடுமைக்கார மன்னனிடத்திலே வளர்க்கப்பட்டவர். அங்கேதான் அவர் வளர்ந்தார். கடைசியில் யாருக்கு எதிராக மாறினார்? யார் வளர்த்தாரோ அவருக்கு எதிராகவே. எதிராகவே என்றால், அவன் சொல்லிக் கொண்டிருந்த அந்த கொள்கையை உடைப்பதற்கு,
ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு அல்லாஹ் அவனிடத்திலேயே வளர்ந்த ஒருவரை அவருக்கு எதிராக மாற்றினான். அல்லாஹ் நாடினால் எப்படியும் எதையும் மாற்றுவான். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்மால் தான் எல்லாம் என்று. ஒரு தூசுக்கு கூட நம் சமம் கிடையாது என்பதை ஒரு நிமிடத்திலே மாற்றி காண்பிப்பான், அற்புதத்தை காண்பிப்பான். நான் இல்லை என்றால் இந்த காரியம் நடக்காது என்று நெஞ்சை நிமித்திக் கொள்வோம். நீங்கள் இல்லாமல் உங்களை விட ஆக பலகீனமானவரை வைத்து அல்லாஹ் அந்த காரியத்தை 1 to 10 times பெரிதாகி காட்டுவான், சாதித்து காட்டுவான். இது இறைவனின் சக்தி. மனித சக்தி இறைவனின் சக்திக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. ஃபிரௌன் நான் தான் ரப்பு என்றான். அவனுடைய வீட்டிலேயே வளர்ந்தார் மூசா அலைஹிஸ்ஸலாம், அவனுக்கு எதிராகவே மாறினார். அவர் கண் முன்னாலேயே ஃபிரௌனை அல்லாஹ் அழித்தான். வரலாறு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சின்ன விஷயத்திற்காக வேண்டி எகிப்திலிருந்து கிளம்பி மதியனுக்கு போகிறார்கள். நீண்ட பெரிய வரலாறு, நான் சுருக்கமாக சொல்கிறேன். மதியன் நகர் என்பது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அறிமுகம் இல்லாத ஊர். அது தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது, பழக்கமானவங்க யாரும் கிடையாது, முன்பின் அறிமுகம் இல்லாதவர்கள் தான் பலர் அங்கே இருக்கிறார்கள். போய் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஓரத்தில் நிற்கிறார்கள். அந்த இடத்துல தண்ணி மெத்துறதுக்காண்டி நிறைய பேர் வர்றாங்க, தண்ணி பிடிக்கிறதுக்காண்டி, கிணத்துல தண்ணி நிறைக்கிறதுக்காண்டி நிறைய பேர் வர்றாங்க, வர்றாங்க, இறைக்கிறாங்க, போறாங்க. ரெண்டே ரெண்டு பெண் பிள்ளைகள், நல்ல இளம் வயது பெண்கள் ரெண்டு பேர் ஒரு ஓரத்தில் நிற்கிறாங்க. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை, இளம் வயது பிள்ளைகளை பார்த்தார்கள். நீங்கெல்லாம் தண்ணி இறைக்க போலையா, எல்லாரும் தண்ணி அடிச்சுட்டு போறாங்க, நீங்க மட்டும் நிக்கிறீங்க. அந்த பெண்கள் சொன்னார்கள், கூட்டமாக இருக்கிறது அந்நிய ஆண்கள் இருக்கிறார்கள், அந்நிய ஆண்களின் கண்களுக்கு படாமல் நாங்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறோம், நல்லொழுக்கத்துடன் வளர்க்கப்பட்டிருக்கிறோம், அவர்களுடன் கலப்பு என்பது எங்கள் மனம் ஒத்து வரவில்லை. அப்படியா, வேற ஏதாவது தண்ணி பிடிக்கிற இடம் இங்க இல்லையா அப்படின்னு கேட்டாங்க மூசா நபி. இருக்குது, ஒரு பழைய கிணறு, அது மூடப்பட்டு கிடக்கிறது, அது திறக்கிறதும் இல்லை, அதுல யாரும் பயன்படுத்துறதும் இல்லை. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னந்தனி நபராக போனார்கள். கிணறு மூடி இருந்தால் எவ்வளவு பெரிய மூடியை போட்டு மூடியிருப்பார்கள் என்பதை யோசிக்க வேண்டும். தனி ஆளாக மூசா அலைஹிஸ்ஸலாம் மூடியை தூக்கி எறிந்தார்கள், தண்ணீரை இறைத்து அந்த பெண்களுக்கு ஊட்டி கொடுத்தார்கள். நிம்மதியாக அந்த ரெண்டு பெண்களும் போனார்கள். வீட்டில் அப்பா இருக்கார் பெரியவர். பெண்கள் வந்தவுடன் கேட்டார் அந்த பெரியவர், என்னம்மா எப்பொழுதுமே லேட்டா வருவீங்க, நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க. கதையை சொன்னாங்க அந்த பெண்கள் ரெண்டு பேரும். அப்படியா, உங்களுக்கு உதவி செஞ்சாரா? ஆமா, உதவி உபகாரம் செய்தவரை நான் அப்படியே விட்டுவிடக் கூடாதே, நாம் அவருக்கு ஏதாவது திருப்பி பரு உபகாரம் செய்ய வேண்டும், கூட்டி வாருங்கள் என்று சொல்ல போன பெண்களில் இருவர் ஒருவர் வர அந்த கேப்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா செஞ்சாங்க. அந்த துவா தான் இப்ப சொல்ல போறேன். தன்னந்தனியாக நிற்கிறார்கள், அடுத்த வேளை உணவு தெரியாது, எங்கே தங்க போகிறோம் தெரியாது, யாரிடத்தில் பேச போகிறோம் தெரியாது, அடுத்த வேளை என்ன, அடுத்த சம்பாத்தியத்திற்கு வழி என்ன தெரியாது, எதுவுமே தெரியாது. இப்பொழுது கேட்கிறார்கள், நீங்கள் தன்னந்தனியாக ஒரு இடத்தில் போய் மாட்டிக்கொண்டால் அந்த நிலை எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் நாம் யூகித்துக் கொள்வோம். மொழி தெரியாத ஊரு, ஆள் தெரியாத ஊரு, சொந்த பந்தம் யாருமே கிடையாது, வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு நாட்டில் போய் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல போய் நாம் அவிழ்த்து விடப்பட்டு விட்டோம், எப்படி இருக்கும் நிலை? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீ, இறைவா நீ எந்த நலவை இப்பொழுது கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தேவையுடையவனாக நான் இருக்கிறேன். எந்த நலவை கொடுத்தாலும் சரிதான், எனக்கு தேவை இப்போ, ஏன்னா எதுவும் இல்லாமல் நிற்கதியாக இருக்கிறேன். எதை கொடுத்தாலும் அதன் பக்கம் அதிக தேவை உள்ளவன் நான் தான். ஃபகீர், ஃபகீர்னா நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கோம், ஃபகீர்ஸான விளங்கி வச்சிருக்கோம். நம்மளும் ஃபகீர் தான், நீங்களும் ஃபகீர், நானும் ஃபகீர். யாரிடத்தில்? அல்லாஹ் என்ற கனிக்கு முன்னால் நீங்கள் நானும் எல்லாரும் ஃபகீர். உலகத்தில் அல்லாஹ் மட்டும்தான் கனி, அவன் மட்டும்தான் தேவையற்றவன் யாரிடத்திலும். உலகத்தில் எவ்வளவு பெரிய பில்லியன்களை சம்பாதித்தாலும் கூட அவரும் ஃபகீர் தான், ஏன்னா ஒரு கட்டத்தில் அவர் தேவையுடையவராக ஆகிவிடுவார். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. துஆ ஓதிட்டு இருக்கக்கூடிய இடையில அந்த அம்மா வந்துட்டாங்க, ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்தாங்க. எங்க பாபா அவங்களை கூப்பிட்டாங்க. எதுக்குமா கூப்பிட்டாங்க? உங்களுக்கு கூலி கொடுக்கணும், நான் கூலி எல்லாம் எதிர்பார்த்து இந்த வேலை செய்யலையே. ஒன்றை அழுத்தமாக உங்கள் மனதிலே இருத்துங்கள், இந்த வார்த்தை அல்லாஹுவால் சொல்லி தரப்படக்கூடிய வார்த்தை, எதிர்பார்ப்பு இல்லாமல் உலகத்திலே சில காரியங்களை நிறைவேற்றுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். எதை செஞ்சாலும் எனக்கு இதுல என்ன பெனிஃபிட், எனக்கு என்ன பலன், இதனால் எனக்கு என்ன லாபம், லாப நோக்கத்தை பார்த்து எந்த காரியத்திலும் இறங்காதீர்கள். சில காரியங்களை ஏக இறைவனுக்காக இஹ்லாஸம் பில்லா, அல்லாஹ்வை முன்வைத்து நீங்கள் தூய மனதோடு செய்யுங்கள், உங்களுக்கு பிரதிபலன் பன்மடங்காக பெருகி கிடக்கும். அதற்கு மூசா சொன்னாங்க, நான் பலன் தான் எதிர்பார்த்து செய்யணும், இல்லை எங்க பாபா கூப்பிட்டு வருவாங்க. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க.
பார்த்த பெரியவர் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்ற நபி. கதையை முழுக்க சொன்னார்கள், நான் வந்த காரணம் பின்னணி இதுதான், ஒன்றும் கவலைப்படாதே, இங்கே உனக்கு தங்க இடம் உண்டு, உண்ண உணவு உண்டு, பார்ப்பதற்கு வேலை உண்டு. 10 வருடம் பார்க்க வேண்டுமென்றால் பார்க்கலாம், 8 வருடம் பார்க்க வேண்டுமென்றால் பார்க்கலாம், உங்கள் விருப்பம். நீண்ட பெரிய வரலாறு. அதற்கு அடுத்து ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தன் இரு மகளில் ஒரு பிள்ளையை அவருக்கு நிக்கா செய்து கொடுத்தார்கள். மூஸா அலைஹிஸ்ஸலாம் மதியன் என்ற ஊரில் இருந்து மறுபடியும் எஜிப்த் என்ற நகரத்திற்கு ஹஜரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் போனார்கள். எப்படி போனார்கள் வரலாறு சொல்கிறது, நபியாக போனார்கள். மதியனுக்கு வருகிற பொழுது அவர் வெறும் மூஸா பின் இம்ரான், அவர் ஒரு சராசரி மனிதர். மதியனை விட்டு மறுபடியும் எஜிப்திற்கு போகிற பொழுது அவர் மூசா கலீமுல்லா, அல்லாவின் கலீம், ரசூலுல்லாவாக போனார். இது எல்லாம் எப்படி கிடைத்தது? அந்த துவாவின் பரக்கத்தால் கிடைத்தது. என்ன இணைத்து அந்த துவாவை செய்கிறோமோ அது கிடைக்கும். பெருமக்கள் சொல்கிறார்கள், பொண்ணே கிடைக்கல பையனுக்கு, யக்கீனோடு நீங்கள் இந்த துவாவை ஓதுங்கள், நல்ல பெண் கிடைக்கும். வேலையே கிடைக்கவில்லை, தகுதியான படிப்பு படித்திருக்கிறேன், வேலை இல்லாமல் திண்டாடுகிறேன், யக்கீனோடு நம்பிக்கையோடு இந்த துவாவை ஓதுங்கள், நல்ல வேலை கிடைக்கும். லாபமே கிடைக்கல, முதல போட்டு உட்கார்ந்துருக்க முடிச்சுட்டு என்ன செய்யறது, யக்கீனோடு இந்த துவாவை ஓதுங்கள். நாவால் ஓதக்கூடாது, சும்மா பேருக்கு தஸ்பீகை 4 தஸ்பீகை உருட்டுவது போன்று உருட்டக்கூடாது, உள்ளார்ந்த ஈடுபாட்டோடு இதை ஓதுங்கள், நல்ல லாபத்தை எல்லாத்திற்கும். எனவேதான் குறிப்பா அதாவது மூசா கேட்கல, எனக்கு சாப்பாடு கூட இல்ல, எனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்த கிடத்த கூட இல்ல, வேலையை கூட எல்லாம் கேட்கல, எப்படி கேட்டாங்க, லிமா அன்சல்த இலக்கியமின் ஹைரின் ஃபக்கி, என்ன நலவை கொடுத்தாலும் எனக்கு தேவை, பொத்தம் பொதுவாக கேட்டாங்க. அல்ல எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தா மொத்தமா ஒரு துவா. இது மூசா அலி இஸ்லாம் கேட்டதுவா. ரெண்டாவது, நபிசல்லா அலி சொல்லமன் அவர்கள் ஒரு நாள் அதிகாலை ஃபஜர் தொழுகைக்கு தாமதமாக வர்றாங்க. எவ்வளவு நேரம் தாமதம், சூரியன் உதித்து விடுமோ என்று அச்சப்படும் அளவிற்கு தாமதமாகி விட்டது. ரசூலுல்லா வந்தாங்க, தொட வச்சாங்க, சஹாபாக்கள் நோக்கி திரும்பி உட்கார்ந்தாங்க. நபித்தோழர்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லா இன்னைக்கு தாமதமாக வந்ததற்கு என்ன காரணம்? நபிசல்லாஸ் சொன்னாங்க, இரவின் பிற்பகுதியில எழுந்து வணக்க வழிபாடு செய்வது என் வழக்கம், அந்த மாதிரி இன்னைக்கு நான் எந்திரிச்சேன், தஹஜ்ஜுத் தொழுதேன், தொழுதுட்டு கொஞ்சம் கண்ணை மூடினேன், ஒரு சின்ன தூக்கம், அந்த தூக்கத்தில் என் ரப்பை நான் பார்த்தேன். ரப்பு என்னிடத்திலே கேட்டான், ஃபீம யஹ்தஸிமுல் மலஉல் அஅலா, முஹம்மத் அவர்களே, உயர்தரமான மலக்குமார்கள் எந்த விஷயத்திலே விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான். நான் கேட்டேன் தெரியாதுன்னு சொன்னேன், மறுபடியும் அதே கேள்வி கேட்டான், மறுபடியும் நான் தெரியாதுன்னு சொன்னேன். மறுபடியும் அதே கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி ரப்பு தன் திருக்கரத்தை என் நெஞ்சில் வைத்தான். நபி சொல்கிறார்கள், என் நெஞ்சில் வைத்தான், அல்லாவின் திருக்கரம் பட்டவுடன் என் உள்ளமெல்லாம் குளிர்ந்து போனது, தலை முதல் உச்சி முதல் பாதம் வரை அப்படியே ஜில்லுன்னு ஆயிட்டு. அடுத்து அல்லாஹ் கேட்டான், இப்போ சொல்லுங்க மலக்குமார்கள் எந்த விஷயத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள்? நான் சொன்னேன், கஃபாராத்தி தரஜாத்தி, அடியார்கள் செய்யக்கூடிய பாவத்திற்கு பரிகாரம் என்ன என்ற விஷயத்திலும், அடியார்களின் அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தக்கூடிய காரியம் என்ன என்ற விஷயத்திலும் அவர்கள் தர்க்கித்துக் கொண்டிருக்கிறார்கள், விவாதம் செஞ்சிட்டு இருக்காங்க. சரி, அடியார்கள் செய்யக்கூடிய பாவத்திற்கு பரிகாரங்கள் என்னென்ன நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்னிடத்திலே கேட்டான். நான் சொன்னேன், பள்ளிவாசலுக்கு அதிகமான 8 எடுத்து நடந்து வருவது, இது பாவத்திற்கு பரிகாரம். பள்ளிவாசலில் தொழுகை எல்லாம் முடிந்ததற்கு பிறகு, எல்லா தொழுகையும் முடிந்ததற்கு பிறகு கொஞ்ச நாள் உட்கார்ந்துருக்கு, எல்லாரும் பார்க்கறத பார்த்தா எப்படி தொழுது உட்கார்ந்துருக்க முடியும், தொழுகைக்கு முன்னாடி ஏதோ பயான் இருக்கு, கொஞ்ச நாள் உட்கார்ந்துருக்கோம், தொழுதா அடுத்தடுத்து வேலைக்கு போறது இல்லையா, போயிடுறதுதான், ஆனால் சிறிது நேரம் அமர்ந்திருப்பது, அந்த சிறிய நேர அமர்வு கூட உங்கள் பாவத்திற்கு பரிகாரம். மூணாம் சல்லாசன் சொன்னாங்க, மனம் வெறுக்கும் நேரத்திலும் ஒதுவை பரிபூர்ணமாக செய்யறது, நல்ல மார்கழி மாசம் பனி, மாசி பனி மச்ச தொலைக்குதுன்னு சொல்லுவாங்க, கை பனி தரைய தொலைக்குதும்பாங்க இல்லையா, அந்த பணிகாலத்திலும் கூட ஒதுவ பரிபூர்ணமா பூர்ணமா செய்யறது. ஒரு தடவை கழுவுனா போதும் எல்லா உறுப்பையும், ஃபரத நீங்கிரும், 3 தடவை கழுவுனா சுன்னத்து, அதை பரிபூர்ணமா செய்யறது. ஃபரதான உறுப்புகள் 4 மட்டும்தான், ஆனால் மற்ற உறுப்புகளை எல்லாம் சேர்த்து சுன்னத்தையும் நிறைவேற்றுவது, இந்த மூணுமே நிறைய பாவங்களை மன்னிப்பதற்குரிய வழி. சரி, அடியார்களே அந்தஸ்து அல்லா எந்த காரியத்தை உயர்த்தலாம், ரசூல்லா ரசூல்லா அல்லா கேட்கறான். அதற்கு ரசூல் சொன்னாங்க, பசித்தவருக்கு உணவு கொடுப்பதினால் அந்தஸ்து உயர்கிறது, பேச்சில் நளினத்தை கையாளுவதனால் அந்தஸ்து உயர்கிறது, என்கிட்ட அதிகாரம் இருக்குது, நான் பதவியில் இருக்கிறேன், என்கிட்ட பட்டம் இருக்குது, படிப்பு இருக்கு, நான் எப்படினாலும் பேசலாம் எனக்கு கீழே உள்ளவங்கள்ட்ட, ஆனாலும் அதையெல்லாம் பயன்படுத்தாம எல்லாருடைய மனிதத்தையும் போற்றி நளினத்தோடு பேசுகிறேன் நான்,
இந்த பேச்சின் அந்தஸ்தை ரப்பிடத்திலே உயர்த்தி கொண்டே இருக்கும், படித்தரம் உயர்ந்துகிட்டே இருக்கும். மூணாவது சொன்னாங்க, வஸ்ஸலாத்து வன்நாஸ் நியாமுன், மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது தொழுதல், தஹஜ்ஜுதுடைய தொழுகை. இந்த மூணுமே அல்லாஹ் இடத்துல அந்தஸ்தை உயர்த்தும், நல்ல விஷயம். அடுத்து அல்லாஹ் சொன்னா, ஏதாவது கேளுங்களேன் என்ற அல்லாஹ், யா அல்லாஹ் நீனே சொல்லிக் கொடுற அல்லாஹ், எனக்கு எப்படி கேட்கணும் தெரியல, அல்லாஹ்வே நீ சொல்லிக் கொடு என்று ரபிகள் நாயகம் சல்லாஹு சொன்னாங்க. அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த துவா, அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த துவா ஹதீஸே வந்திருக்கிறது, அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக்க ஃபிஅலல் கைராத் வ தர்கல் முன்கராத் வ ஹுப்பல் மசாகீன் வ அன் தக்ஃபிரலி வ தர்ஹம்னி வ இதா அரத்த பிகௌமின் ஃபித்னதன் ஃபதவஃபனி மின்ஹு கைர மஃதூனீ அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக்க ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக வ ஹுப்ப அமலி யுகர்ரிபுனி இலா ஹுப்பிக. அஜலுக்கு ரெண்டு வாரம்ல முடிப்பியான் பாத்தீங்கன்னா, நாலஞ்சு வரையும் சொல்றீங்களே, எப்படி மனப்பாடம் பண்றது அப்படின்னு யோசிக்காதீங்க. இறைவனின் வார்த்தை இது, அந்த உள்ளன்போடு இந்த வார்த்தைகளை நீங்கள் தேடுங்கள், படியுங்கள், உங்கள் மனதிலே அல்லாஹ் கொண்டு இருத்துவான். தினமும் கேட்க வேண்டிய துவாக்களில் ஒன்று இது. இறைவா, நான் நல்லதை செய்வதற்கு வாய்ப்பை உன்னிடத்திலே கேட்கிறேன், தவறை விட்டு நீங்கிக் கொள்வதற்குரிய வழியை உன்னிடத்திலே கேட்கிறேன். பொருள் சொல்றேன், ஏழை எளியவர்களை பிரியப்படுவதை உன்னிடத்திலே கேட்கிறேன். காசு பணம் செல்வாக்கு இருந்தால் எல்லாரும் கூணு கும்பிடு போடுவாங்க, கையை கட்டி நிற்பாங்க, வந்தால் மரியாதை கொடுப்பாங்க. ஒரு சராசரி, ஒரு ஏழை, ஒரு பாமரர், ஒரு அன்றாடம் காய்ச்சி கொஞ்சம் தள்ளி நின்று அப்படின்னு தான் உலகம் பார்க்கும், உலகத்தின் இயல்பு அதுதான். அதற்கு சஹாபாக்களிலே பலருக்கு அவரிடத்தில் இருந்த நல்ல தன்மையின் காரணமாக பெருமானா சல்லாசம் சிறப்பு பெயர் வைத்தார்கள். அப்படி சிறப்பு பெயர் வைத்தவர்களே ஒரு சஹாபி, அவர் பெயர் ஜாஃபர் இப்னு அபி தாலிப், அவருக்கு பெருமானா சூட்டிய சிறப்பு பெயர் என்ன தெரியுமா, அபுல் மசாகீன். அபுல் மசாகீன் ஏழைகளுக்கெல்லாம் தந்தை, மிஸ்கீன்களுக்கெல்லாம் தந்தை. காரணம் என்ன, ஹஜ்ரத் ஜாஃபர் இப்னு அபி தாலிபிடத்தில் இருந்த பண்பு, ஏழை எளிய மக்களை, ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிற மக்களை பார்த்து விட்டால் போய் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு அவர்களின் தேவை என்ன, என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன வேணும், ஏது வேணும் கேட்டு உபசரித்து அனுப்பக்கூடிய பண்பு அவரிடத்தில் இருந்தது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்மிடத்திலே எந்த உயர்ந்த நற்பண்புகள் இருக்கிறதோ அது நம்முடைய சந்ததிகளிடத்திலும் பிரதிபலிக்கும். நம்மிடத்திலே கெட்ட பழக்கம் இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அது வரும். எனவே உங்கள் பிள்ளைகளுக்கு முதல் முன்மாதிரி நீங்கள் தான். நீங்கள் சொல்வதை விட உங்கள் செயலை தான் அவன் பார்த்து பார்த்து வளர்கிறான். உங்கள் ஆக்டிவிட்டிஸ் என்னவோ அதை தான் அதிகமாக கூர்ந்து நோக்குகிறான். நீங்க சொல்லிட்டு நீங்க அதுக்கு நேரம் ஆப்போசிட்டா நடந்தீங்கன்னா அவன் மனதிலும் பட்டுவிடும். இப்படித்தான் சொல்லிவிட்டு மாற்றமாக நடக்க வேண்டும். அந்த மாதிரி ஜாஃபர் பின் அபி தாலிப் இந்த பண்பு இருந்ததுனால அவரும் ஏழைகளை அதிகம் நேசித்தார். அவருடைய மகன் அப்துல்லாஹி இப்னு ஜாஃபர் வரலாற்றில் வருது பாருங்க, நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த அப்துல்லாஹி இப்னு ஜாஃபர், ஜாஃபர் இப்னு அபீ தாலிபுடைய மகனார், மூணு பேரும் மக்காவுக்கு உம்ராவுக்கு அண்டி போறாங்க. போற வழியில கொண்டு போன சாப்பாடு எல்லாம் தீந்து போச்சு, பசிக்குது. பாக்குறாங்க பக்கத்தில் ஒரு கூடாரம் இருக்குது, கூடாரத்தில் போய் பாக்குறாங்க ஒரு வயதான கிழவி மூதாட்டி இருக்கிறார்கள். அந்த அம்மாட்ட கேட்டாங்க, நாங்க இந்த மாதிரி அகலபைத் ரசூல்லாவுடைய குடும்பம், மூணு பேருமே அகலபைத்ல இருந்து வந்திருக்கிறோம், மக்காவுக்கு போற உம்ராவுக்கு கொண்டு வந்த சாப்பாடு தீர்ந்து போச்சு, இப்ப பசிக்கிறது ஏதாவது கொடுங்கம்மா. அந்தம்மா வேகமா வந்துச்சு, அகலபைத்தா ரசூல்லாவுடைய குடும்பமா? கண்ணியத்தை உரிய நேரத்திலே அந்த அதற்கு தகுதியானவர்களுக்கு வெளிப்படுத்துகிற பொழுது அதனுடைய பிரதிபலனை அல்லாஹ் நமக்கு காட்டுவாங்க. ரசூல்லாவுடைய குடும்பமா அப்படின்னு ரொம்ப ஆர்வப்பட்ட அந்த அம்மா வந்து வீட்டில இருந்த ஆற்றின் பாலை கறந்து கொண்டு வந்து கொடுத்துச்சு. பாலை குடிச்சாங்க, வேற ஒண்ணு இல்லையான்னு கேட்டாங்க வந்தவங்க. நீங்க எந்த ஆற்றின் பாலை குடிச்சீங்களோ அந்த ஆடுதான் இருக்குது, நான் வேணா தரேன், சமைச்சு தர்றேன், எனக்கு வெட்டுறதுக்கோ உரிக்கிறதுக்கோ தெரியாது, நீங்க வேணா செஞ்சு கொடுங்க, நான் சமைச்சு தர்றேன். இந்த மூவரும் சேர்ந்து வெட்டி உரித்து ஆற்றின் இறைச்சியை கொடுத்தார்கள். அந்த அம்மா ஒரு சில நிமிடத்திலே உணவு தயார் செய்து கொண்டு வச்சிருச்சு, நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு மாஷாலா கிளம்புறோம், நீங்க மதினாவுக்கு வந்தீங்கன்னா எங்களை சந்திக்கணும் வந்து அப்படின்னாங்க. கண்டிப்பா சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா அந்த பெண்மணி. இவங்க கிளம்பி போயிடுறாங்க. போனது கொஞ்ச நேரம் பின்னாடி அந்த வயதான மூதாத்தியின் கணவர் வந்தார். என்ன கட்டி போட்டு ஆட்டை காணோம், இந்த மாதிரி அகல போயிட்டு இருந்து மூணு பேர் வந்தாங்க, சமைச்சு கொடுத்துட்டேன். அட பைத்தியக்காரி, நமக்கு இருந்த ஒரே ஆடு, நமக்கு அதை வச்சுதான் வியாபாரம், அதை வச்சுதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம், அதையும் கொடுத்து தொலைஞ்சிட்டியேன்னு சொல்லி இயல்பாக ஆண்கள் பேசுவதை போன்று அந்த ஆணும் பேசினார். அவருக்கு என்னன்னு புரியல அந்த சமயத்துல, பேசிட்டு போயிட்டாரு. ஒரு சில ஆண்டுகள் கழிந்தது, வறுமையின் கோலப்பிடியிலே இந்த குடும்பம் சிக்கிவிட்டது. எங்காவது போவோம் என்று கால்நடையாக வந்தவர்கள் மதினாவுக்குள்ளே வந்தார்கள். மதினாவின் தெருக்களிலே அப்படியே அங்கும் இங்கும் சுத்தி வந்தார்கள். கடைசியிலே ஹசன் ரலியல்லாஹுவின் கண்ணிலே அந்த வயதான மூதாட்டி தன்பட்டு விடுகிறார். அதற்கு ஹசன் ரலியல்லாஹு அந்த அம்மாவை கூப்பிட்டு, இங்க வாங்க,
யாருன்னு தெரியுதா? நானு தெரியலையப்பா, வயசாகி போச்சு. ஒரு நாள் ஆட்டுக்கறி விருந்து கொடுத்தீங்கல்ல, பசிக்குதுன்னு சொன்னோம், அகில பைத்து குடும்பத்தை ரசூல்லாவுடைய குடும்பம் சொன்ன உடனே ஆட்டின் பாலை கொடுத்தது மட்டும் இல்லாமல் கரியையும் இறைத்து சமைத்து கொடுத்தீர்களே. ஆமா நீங்களா? ஆமா. என்ன இங்க வந்திருக்கீங்க? அதனால ஹசன் ரலியல்லா கேட்டாங்க. வருமே, கொஞ்சம் கஷ்டம், அதனால வந்திருக்கிறோம். வேகமாக வீட்டுக்கு போனாங்க. 1000 திருகம் எடுத்தாங்க, 1000 ஆடுகள் ஒப்படைக்க சொன்னார்கள் அந்த பெண்ணிடத்தில். 1000 கொடுத்துட்டு 1000 ஆட்டுகளையும் ஒப்படைக்க சொல்லிட்டு சொன்னாங்க ஹசரத் ஹசன். என் தம்பி பக்கத்துல ஹுசைன் இருக்கிறாரு, அவர்கிட்டையும் போங்க. நான் சொன்னேன், நான் 1000 தந்திருக்கேன்றது சொல்லுங்க. நான் ஹுசைன் எல்லாரும் போன உடனே அந்த அம்மா விஷயத்தை சொன்னாங்க. அதே மாதிரி 1000 திருகம் அவர் கொடுத்தாரு, 1000 ஆடுகளை கொடுத்தாரு. பக்கத்தில் அப்துல்லா இப்னு ஜாஃபர் இருக்கிறார், அவரிடத்திலே போங்கள். அபுல் மசாக்கின் என்று சொல்லப்பட்ட ஏழைகளின் தந்தையான ஜாஃபர் பின் அபி தாலிபின் மகன், என்னுடைய சிறிய தகப்பன் அவருடைய பையன், அவர்கிட்ட போய் சொல்லுங்க. நாங்கள் இந்த அம்மா போனாங்க அப்துல்லா இப்னு ஜாஃபர் இடத்துல. அவர் 2000 திருகம் கொடுத்து 2000 ஆடுகளை கொடுத்தார். கொடுத்து முடிச்சு சொன்னதுதான் அங்க செய்தி. அப்துல்லா இப்னு ஜாஃபர் தந்தைக்கு பிறவாமல், தந்தைக்கு எந்த மாற்றமும் இல்லாமல் வந்த தனையன். நிறைய பிள்ளைங்களை பார்க்கிறோம், அப்பா ஓஹோன்னு இருப்பாரு, பையன் வித்தியாசமா இருப்பாரு இல்லையா? ஆனா அங்க பாருங்க, இந்த பிள்ளை எப்படி இருக்காருன்னு. அவர் சொன்னார், நீ முதல்ல ஏமா ஏன்ட்ட வந்திருக்காமல்ல, நான் உங்களுக்கு 2000 கொடுத்துருப்பேன். என்னை அடுத்து ஹுசைன் போனா அவரும் உங்களுக்கு 2000 கொடுத்துருப்பாரு. அவருக்கு அடுத்து ஹசன் போனா அவரும் உங்களுக்கு 2000 கொடுத்துருப்பாரு. அவங்கள்ட்ட வந்துட்டு கடைசியில என்ன வரீங்களே அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க. இப்போ அந்த அம்மா எல்லாத்தையும் வாங்கி கையில வச்சுட்டு கணவரை பார்த்து சொல்லிச்சு, அன்னைக்கு ஒரு ஆட்டுக்கு நீங்க குய்யோ குச்சின்னு கத்துனீங்க அல்ல, அந்த ஒரு ஆட்டுக்கு பகரமாக இன்னைக்கு எவ்வளவு தந்திருக்காங்க பாத்தீங்களா? 4000 ஆடு, 4000 திருகம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சி நமக்கு எடுத்து காட்டக்கூடிய விஷயம் என்ன? ஏழை எளியவர்களை நேசிக்கக்கூடிய பண்பு அல்லாஹ் விரும்பக்கூடிய பண்பு. ஏன்னா அல்லாஹ் நேசிக்கிறான் ஏழைகளை, அல்லாஹ் பலகீனமானவர்களை பிரியப்படுகிறான். அல்லாஹ் ஒதுக்கி வைப்பதில்லை, நாம் தான் ஒதுக்கி வைக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பிரியப்படுங்கள், அந்த துஆவை கேளுங்கள். ஹுப்பல் மசாக்கி, ஏழைகளை பிரியப்பட வேண்டும். அதற்காகவே அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். நீண்ட பெரிய துஆவை அல்லாஹ் நேரடியாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துஆ. இந்த துஆவையும் நாம் தினசரி கேட்டாக வேண்டும். இந்த துஆல ஒரு பாகம்தான், யா அல்லாஹ் உன்னிடத்தில் உன்னுடைய நேசத்தை நான் கேட்கிறேன், உன்னை யாரெல்லாம் நேசிப்பாங்களோ அவங்களுடைய நேசத்தை எனக்கு கொடுத்துரு. உன் நேசத்தை நான் கேட்கிறேன், நேரடியா எனக்கு தந்துரு. உன்னை நேசிப்பவர்கள் யார் யாரோ அவர்களின் பிரியமும் எனக்கு வேண்டும். நல்லோர்கள், வலிமார்கள், சுகதாக்கள், சித்தீக்கின்கள், இறைநேச பெருமக்கள், இவங்களெல்லாம் அல்லாவின் நேசம் இல்லாமல் எப்படி இறைநேசத்தை அடைய முடியும்? அவங்களுடைய முகப்பத்தை எனக்கு தா அப்படின்னு சொல்லி அல்லாமே கேட்க சொல்கிறான். இது இரண்டாவது வா, நாம் கேட்க வேண்டிய இரண்டாவது வா. மூன்றாவது வா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நண்பகல் நேரத்திலே மஸ்ஜித் நபவிக்குள்ளே வருகிறார்கள். அபு உமாமத்துல் பாஹிரி என்ற நபித்தோழர் அமர்ந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மாலி அராக ஃபீ மா ஃபீ ஹாதல் மஸ்ஜித் கைர வக்தி ஸலா, தொழுகை அல்லாத நேரத்திலே பள்ளியிலே ஏன் அமர்ந்திருக்கிறீர்? தொழுகைக்குரிய நேரத்தில் ஃபர்லான் தொழுகைக்கு வர வேண்டியதுதான். ஃபர்ல் அல்லாத நேரத்தில் எங்க உட்கார்ந்து இருக்க, சம்பாதிக்க போலையா, உழைக்க போகவில்லையா என்ற துணியிலே கேட்டார்கள். அதற்கு அபு உமாமா சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், எனக்கு ஏற்பட்ட கவலை, எனக்கு நான் கொடுத்து ஆக வேண்டிய கடன் சிரமம், இதனால் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன், கவலையில வந்து உட்கார்ந்திருக்கேன். நாங்கள் பாருங்க, ரசூலுல்லாஹ் அதி அற்புதமான துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுசுன். அரபியில ரெண்டு வார்த்தை இருக்கு, தமிழ்ல கவலை ஒரு வார்த்தையில முடிச்சிடலாம். அரபியில ரெண்டு வார்த்தை இருக்குது, ஹம்மு ஹுசுன். ரசூலுல்லாஹ் அந்த ரெண்டு விதமான கவலையை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறார்கள். பாருங்கள், ஹம்மு என்றால் என்ன, ஹுசுன் என்றால் என்ன? ஹம்மு என்ற கவலைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? வர வேண்டியது வந்து சேரணுமே நினைச்சு கவலைப்படுறது. 10 லட்சம் ரூபாய்க்கு முதல்ல போட்டு உட்கார்ந்துருக்கோம், என்ன எதிர்பார்த்து, 2 லட்சம் ரூபா லாபம் கிடைக்கும், வருமா வராதா, வேற மாதிரிலாம் யோசிக்கூட, வரும் ஆனா போச்சு, அந்த மாதிரிலாம் இல்லை, வருமா வராதான்னு கவலை, வந்து சேர வேண்டியது வருமா வராதா, இதுக்கு பெயர் ஹம்மு. இன்னும் இருக்கிறது ஹுசுன். ஹுசுன் என்றால் இழந்ததை நினைத்து கவலைப்படுவது. போச்சே, அப்பமே சொன்னாங்க வாங்கி போடு, கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருக்குது, இப்ப எங்கேயோ போயிச்சே, எது இல்லையோ, எது இழந்து போனதோ அதை நினைத்து கவலைப்படுவது. யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் இழந்ததை வைத்து அதற்கு யாக்குப் அலி இஸ்லாமின் கவலையை குரான் பதிவு செய்கிறது. இன்னி அஷ்கு இன்னமா அஷ்கு பஸ்ரி வ ஹுசுனி, நான் என் கவலையை என் ரப்பிடத்தில் முறையிடுகிறேன். ஹுசுன்றாங்க அதற்கு யாக்குப் அலி இஸ்லாம். என்ன கவலை யாக்குப் அலி இஸ்லாமுக்கு? தான் மகனை பறி கொடுத்த கவலை, இழந்துட்டாங்க.
அப்ப இந்த ரெண்டு விதமான கவலையை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். பாதுகாப்பு தெரிகிறேன், சோம்பேறித்தனம் எனக்கு வரக்கூடாது, இயலாமை நான் ஆகிவிடக்கூடாது. கோழைத்தனம் இதுவும் எனக்கு வேண்டவே வேண்டாம். கடன் மிகைத்து போவதை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தருகிறேன். பிறரால் அடக்கி ஆளப்படுவதை விட்டும் பாதுகாப்பு தருகிறேன். சுதந்திரமா இருக்கணும் எல்லாருமே, யாரும் யாரையும் அடக்கக்கூடாது, யாரும் யாரையும் கடிவாளம் போட நினைக்க கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் சுதந்திர புருஷராக இருக்க வேண்டும், பிறரிடத்திலே அடிமையை போன்றிருக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இதை சொல்லி கொடுத்தாங்க ஹஜ்ரத் அபூ உமாமாக்கு. ஹஜ்ரத் அபூ உமாமா சொல்றாங்க, இந்த துவாவை நான் ஓதுனேன், அல்லாஹ் என் கடனையெல்லாம் நீக்கிட்டான், என் கவலையெல்லாம் போக்கிட்டான். இப்ப இந்த மூன்று துவாக்களும் நம் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத துவாக்கள். வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும், எந்த விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாலும், மூசா அலி இஸ்லாமின் துவாவை ஓதுங்கள், அல்லாஹ் உங்களை சாதிக்க வைப்பான், அதர் வழி செய்வான். ரப்பி இன்னிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர், உங்களுக்கு இறைவனின் முஹப்பத் வர வேண்டும், அல்லாஹ் உங்களை நேசிக்கணும், அல்லாஹ்வை நேசம் கொண்ட நேசர்களின் பிரியம் உங்களுக்கு வர வேண்டும் என்றால், அல்லாஹ் நேரடியாக நபிக்கு கற்றுக் கொடுத்த துவாவை ஓதுங்கள், அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையிலே இறைவனின் நேசத்தை தருவான். அல்லாவின் முகப்பத்து கிடைச்சா அதை விட வேற என்னங்க உலகத்துல பெருசு இருக்காது கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் கவலையா, கஷ்டமா, சோகமா, துன்பமா, கடன் தொந்தரவா, இதெல்லாம் நீங்க வேண்டும் என்றால், அல்லாஹ்விடத்திலே நபிகள் கற்றுக் கொடுத்த இந்த துவாவை, அல்லாஹுமை அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் என்ற துவாவை ஓதி வாருங்கள், அல்லாஹ் அதையெல்லாம் போக்குவான். ஆக இந்த மூன்று முத்தான துவாக்களை, ஹஜ்ரத் மூசா ஓதிய துவா, ஹஜ்ரத் ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த துவா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்த துவா, ஓதி வருவோம், வளமான வாழ்க்கையை வாழ்வோம். வல்ல ரஹ்மான் தௌஃபிக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானி.